குட் மார்னிங். நீங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த தினசரி தியானத்தில் உங்களோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1:10, John 1:10. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார், அந்த ஒளிக்கு சாட்சியாக எப்படி யோவான் ஸ்நானகன் இருந்தான் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி கொண்டிருக்கும் போது இங்க ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். எப்படி வந்து உண்டானதெல்லாம் அவர் மூலம் உண்டாச்சு சொன்னவர் இங்க என்ன சொல்றாரு, அவர் உலகத்தில் இருந்தார். நம்ம நிறைய நேரங்களில் என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு பிறந்தார், பூமியில வந்து பிறந்தார்னு பார்க்கிறோம். அவர் சொல்றாரு உலகத்துல இருந்தார். நம்ம ஒரு நிமிஷம் நம்மளுடைய எண்ணங்களை பின்னோக்கி பார்த்தோம்னா, ஆதியாகமம் 1 பார்க்கிறோம், அங்க ஆண்டவர் இருந்தார், ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கும் போதே இந்த திரியேக தேவனாகிய கிறிஸ்துவும் அங்க இருந்தார் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம். ஏன்னா ஆதியில் அவர் இருந்தார், ஆதியில வார்த்தை இருந்தது, அவரை கொண்டுதான் எல்லாம் உருவாக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். இப்ப ஆண்டவர் வந்து அங்க இருந்தாரு, உலகத்துல இருந்தாரு. என்ன நடந்தது, ஆதாம் ஏவாளோடு தேவன் சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று நம்ம ஆதியாகமத்துல பார்க்கிறோம். அங்க என்ன ஆகுது, பாவம் வருகிறது. பாவம் வந்ததன் மூலமாய் ஆண்டவர்கிட்டிருந்து அவர்கிட்ட இருந்து ஆதாம் தவறி போகிறதுனால மனித குலமும் தேவனும் ஒரு பிரிவினை உண்டாகக்கூடியதாக, sin separated us from God. அப்ப என்னன்னா, ஆண்டவர் முன்னாடியே இந்த உலகத்துல இருந்தார், பாவத்தினால நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டானது. அதை சரி செய்வதற்காக மனித ரூபமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு மீண்டும் பிறந்தார். அவர் உலகத்துல இருந்தாரு, அவர் மறுபடியும் வந்தார், அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஏன்னா இதை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:2 இப்படியாய் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். என்ன, உலகத்தை எல்லாம் உண்டாக்கினவரும் இவர்தான், சகலத்திற்கும் சொந்தக்காரர். சுதந்திரவாளி என்கிற வார்த்தை இப்ப நடைமுறையில நம்ம உபயோகப்படுத்துறது இல்ல, எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யார், யார சொந்தமா கொடுத்தாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. அவர் மூலமா தான் நம்ம கிட்ட இந்த நாட்கள்ல அவர் நம்மளோடு திருவுளம் பற்றினார் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்தார், அவர் இந்த உலகத்துல இருந்தாரு, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை என்கிறதாக போடப்பட்டிருக்கிறது. இந்த அறியவில்லை என்பதுக்கு இன்னொரு கிரேக்க மொழி பதத்திற்கு இன்னொரு அர்த்தம் எடுக்கலன்னா, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They rejected him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களை நோக்கி வந்தார், அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததை அவர் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாவம் வருவதற்கு முன்பே அவர் இருந்தார், பாவம் அவரையும் நம்மையும் பிரித்தது, அப்படி பிரித்ததை அவர் தம்முடைய மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனா என்ன பண்ணி கொள்ளல, இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை அறிந்து கொள்ளவில்லை. இந்த ரெண்டு விதமாகவும் நம்ம இதை பார்த்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அறிந்து கொள்வது என்பது எப்படின்னா, ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவர்களுக்கு குமாரன் பிறந்தான் என்று சொல்லுவது போல, அவரை அறிந்து கொள்ளாததன் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் நாம் தேவனோடு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால, அதை நிராகரித்ததன் மூலமாய் நாம் தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு இல்லாமல் போய்விட்டது. அதைதான் எபிரேயர் 1:2 சொல்லும்போது ரொம்ப தெளிவாக, இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர்தான், அந்த சொந்தத்துக்கு அவர் வந்தார்.
இந்த பூமியில உள்ள நம்ம எல்லாருமே அவருக்கு சொந்தமானவர்கள், அவரால் படைக்கப்பட்டோம். காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாமே அவரால் அவருக்கென்று உருவாக்கப்பட்டது. அதுக்கு அவர் வந்தாரு, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அதனால் அந்த ஒளி என்னவாயிச்சு, அவர் உலகத்துக்கு வந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டது. அப்ப இந்த நாள்ல இந்த உலகத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஒளியை குறித்து நாம் பார்க்கிறோம். நீங்க எப்படி இதை அப்பியாசப்படுத்திக் கொள்ள முடியும்? ஒரு காரியம் நான் சிந்திக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த பூமியில நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகுதா? அதாவது இயேசு கிறிஸ்து மனித சாயலா வந்தாரு, அவர் இருந்தாரு அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். இப்ப நீங்க உயிரோட இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, நீங்க யார் என்கிறது ஒன்று இருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தது அதை விட நிச்சயம். ஏன்னா சரித்திரபூர்வமாக ஆண்டவர் எங்க பிறந்தார், எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி அவர் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்வது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அவர் வாழ்ந்த பூமியில, அவர் நடந்த இந்த பூமியில நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பிரமிப்பான காரியம். இயேசு கிறிஸ்து நடந்த அந்த பூமியில ஒரு 2000 வருடம் கழிச்சு நீங்களும் நானும் அதுல நடந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு ஒரு பாக்கியமான மக்கள் யோசிச்சு பாருங்களேன். அதாவது தேவன் ஆதியிலே இருந்தார், அவர் மறுபடியும் மனித குலத்தை மீட்பதற்காக மனித சாயல் எடுத்து இந்த பூமியில இருந்தாரு, அவர் நடந்த பூமியில நீங்களும் நானும் இப்ப நடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதா? அப்படி வந்ததுன்னா நீங்களும் நானும் தேவனோடு இசைந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, முன்னாடி வந்தாரு, இருந்தாரு, இறந்தாரு, உயிர்த்தெழுந்தாரு, இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் இந்த பூமியில இருந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு சத்தியம் உங்களுக்கு தெரிந்தால், அந்த சத்திய வார்த்தையின் மூலமாய் அந்த தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு தேவன் கிருபை பாராட்டுவார். அப்ப அவர் இந்த உலகத்துல வந்தாரு, உலகத்துல இருக்கிறாரு, இப்போ உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார். என்ன ஒரு ஆனந்தம்! நீங்களும் நானும் அவரை எங்கு சென்றாலும் சுமந்து செல்லக்கூடிய ஒரு கிருபை பெற்றவர்களாய் நம்ம இருக்கிறோம். யோவான் கிருபை பெற்றவன் என்ற அர்த்தம், நீங்களும் நானும் அந்த கிருபையை அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு வாழும்போது நாம் அவருக்கென்று வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய், இப்படி கொடுக்கப்பட்ட இந்த ஒரு பாக்கியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நீங்கள் மனித சாயலாய் வாழ்ந்த பூமியில நாங்களும் வாழுகிறோம் என்கிற ஒரு எண்ணம். அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு எங்கள் மூலமாய் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்க்கும்போது அது இன்னும் ஒரு பெரிய பாக்கியமாகவும் பேரானந்தமாகவும் இருக்கிறது. அது எங்களை ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளுகிறது. என்ன, நாங்கள் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் இந்த நாள் முழுவதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நான் அவரை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. நன்றியோடு துதிக்கிறோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து உங்களோடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு வாழ இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நாளை சந்திப்போமா? காட் பிளஸ் யூ.